உலகின் மிகப்பெரிய 10 இந்து கோவில்களின் பட்டியல் வரிசையாக 10வது இடத்திலிருந்து பார்ப்போம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வைத்தீஸ்வரன் கோவில், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும். இது நவகிரக கோவில்களில் செவ்வாய் கிரகத்தை குறிக்கும் கோவிலாக உள்ளது. 15 ஏக்கர் நிலப்பரப்புடன் இக்கோவில் 10வது இடத்தில் உள்ளது. 14 ராஜ கோபுரங்களுடன் தமிழர் கட்டிடக்கலைக்கு மணிமகுடமாய் நிற்கும் மதுரை என்றதும் நினைவுக்கு வரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்தான் 17.3 ஏக்கர் நிலப்பரப்புடன் 9வது இடத்தில் அமைந்துள்ளது. திருச்சியில் அமைந்திருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களுள் நீர்ஸ்தலமாக அமைந்திருக்கும் ஜம்புகேஸ்வரர் கோவில் பார்வதி தேவி காவேரி நீர் கொண்டு வடிவமைத்ததால் இங்கிருக்கும் லிங்கம் அப்புலிங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. 18 ஏக்கர் நிலப்பரப்புடன் 8வது இடத்தில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். கிபி 650 சோழர்களால் கட்டப்பட்ட உட்புறச் சுவற்றில் 1008 சிவலிங்கம் பொறிக்கப்பட்டும் 1000 கால் மண்டபமும் அமைக்கப்பெற்ற காஞ்சிபுரம் ஏகம்பநாதர் கோவில்தான் 23 ஏக்கர் நிலப்பரப்புடன் 7வது இடத்தில் உள்ளது. நெருப்பு ஸ்தலமான திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்திற்கு புகழ்பெற்றது. அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமுலையாலும் முக்கிய தெய்வமாக இருக்கும் இந்த கோவில் 25 ஏக்கர் நிலப்பரப்புடன் 6வது இடத்தில் உள்ளது. சுவாமி விவேகானந்தரின் தலைமை பீடமாக இருக்கும் பெல்லூர் மத் கொல்கட்டாவில் அமைந்துள்ளது. அனைத்து மதங்களின் ஒற்றுமையை உலகிற்கு எடுத்து காட்டும் இந்த மடம் 40 ஏக்கர் இடத்துடன் 5வது இடத்தில் உள்ளது. சிதம்பரத்தில் இருக்கும் மர்மங்களும் ரகசியங்களும் பல நிறைந்ததுதான் தில்லை நடராஜர் கோவில். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயத்தை குறிக்கும் இந்த கோவில் உலகின் மையப்பகுதியாக கருதப்படுகின்றது. இந்த கோவில் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவுடன் 4வது மிகப்பெரிய இந்து கோவிலாக உள்ளது. யமுனை நதிக்கரையில் அமைந்திருக்கும் இந்த அக்ஷரதம் கோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியமுடைய இந்திய பண்பாட்டையும் இந்து பண்பாட்டையும் கட்டிடக்கலையையும் ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்தும் கோயிலாக உள்ளது. 3000 பணியாட்களும் 7000 கைவினை தொழிலாளர்களின் கைத்திறனால் உருவாக்கப்பட்ட இந்த கோவில் 100 ஏக்கர் நிலப்பரப்புடன் 3வது பெரிய கோவிலாக உள்ளது. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவின் மிகப்பெரிய சந்நிதி இந்திய எல்லைக்குள் அமைந்திருக்கும் மிகப்பெரிய 236 அடியுடைய ராஜகோபுரம் அமைந்துள்ளது. ஆசிய கண்டத்தில் இருக்கும் 2வது மிகப்பெரிய கோவில். 156 ஏக்கர்களுடன் கம்பீரமாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில்தான் 2வது மிகப்பெரிய கோவிலாகும். பிரம்மாண்டத்திற்கும் பிரம்மாண்டமாய் கம்பீரத்தின் மறுபெயராய் அமைந்திருக்கும் இந்த விஷ்ணு ஸ்தலம் அங்கோர்வாட் கோவில் 2ம் சூரியவர்மன் கிபி 12ம் நூற்றாண்டில் கடல் கடந்து சென்று வென்று கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில். சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் கம்போடியாவில் அமைந்துள்ளது. தமிழர் கட்டிடக்கலையை உலகிற்கு பறைசாற்றும் வண்ணம் உள்ள இந்த அங்கோர்வாட் கோவில்தான் உலகின் மிகப்பெரிய இந்து ஸ்தலமாகும். இறுதியாக, பரப்பளவில் பெரியது இல்லை என்றாலும் இன்றும் தமிழரின் கட்டிடக்கலையை உலகம் வியந்து பார்க்க வைத்த தஞ்சை பெரிய கோவில் 7 ஏக்கர் பரப்பளவுடன் தற்கால பொறியாளர்களுக்கு சவால் விடும் வண்ணம் 81 டன் கோபுர கலசங்கள் கொண்டு இருக்கின்றது. தஞ்சை பெரிய கோவில் போன்ற பல கோயில்கள் நம் கலாச்சாரத்தை காலம் கடந்தும் எடுத்து செல்லும் என்றே சொல்லலாம்.